Hi hello guys, welcome back to Villana channel. இந்த வீடியோல பத்தி பார்க்க பாத்தீங்கன்னா தரமான ranked match தான். ரொம்ப நாளுக்கு அப்புறம் போறோம்னு நினைக்கிறேன். ஏன்னா ரெண்டு நாளா பாத்தீங்கன்னா வீடியோவே போடல. ஏன் கேட்டிங்கன்னா ரெண்டு நாள் பாத்தீங்கன்னா போன் வந்து சுவிட்ச் ஆஃப் ஆச்சு. சுவிட்ச் ஆஃப் ஆனது அப்புறம் சார்ஜ் போட்டா அதுக்கப்புறம் ஆனே ஆகல, என்னன்னு தெரியல. சரி அதுக்கப்புறம் தான் இப்போ வந்து கடையில் கொடுத்துருக்கிறேன். அது இன்னும் சரி பண்ணவே இல்லை. இங்கே வேற ஃபோனில் தான் வந்து வீடியோ போட்டுட்டு இருக்கிறேன். ரெண்டு நாளுக்கு அப்புறம் போடுறேன். ஏன்னா ரெண்டு நாள் ரேங்க் புஷன் பண்ணல, எதுவுமே பண்ணல. சரி ரொம்ப நாள் ரெண்டு நாளுக்கு அப்புறம் இன்னைக்கு இப்போ தான் கேமே விளாட்றேன். இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்கும். முடிஞ்ச அளவு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஏன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக் பட்டன் அழுத்தி விட்டு பாருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் மறக்காம ஷேர் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ரியில் செம்ம ஃபைட்டு போயிட்டுருக்கோம். நம்மளே கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தான் விளாடுவோம். சரி லாங் லைன் ஃபைட் எடுக்கலான்டான்ட்டு லாங் லைன் பார்த்தீங்கன்னா ஃபைட் எடுத்துட்டு இருப்பேன். எங்கெங்கே அடிச்சிட்டு இருப்பேன். கடைசியில் நாக் டவுன் பார்த்தவன் பார்த்தீங்கன்னா கில்லு வரல. நான் வேற எவனா அடிச்சனா இல்லை நாக் டவுன் பண்ணுவேன். ஸோ அந்த இடத்துல அடிச்சனான் ஒன்றும் புரியல. எப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு கில்லு வந்துடும். சரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பார்க்குறதுலாம் விஎஸ்எஸ் ஆகிறது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒருத்தன் ஊக்காங் போட்டு போயிட்டு இருப்பான். என்னடா இது ஊக்காங் கேரக்டர் போட்டு போயிட்டு நான் ஊக்காங்கலாம் வச்சு விளாட்றானுங்களான்ட்டு எனக்கே கொஞ்சம் ஆச்சரியமாக போச்சு. ஏன்னா இப்போலாம் பார்த்தீங்கன்னா டிமிட்ரி கேரக்டர் அந்த கேரக்டர் தான் வச்சுருவாங்க. இந்த காலத்துலேயும் ஊக்காங்களாம் வச்சுருவாருனா வேறு லெவலுவன். சரி இவனை பார்த்தீங்கன்னா அப்படியே ஹெட்ஷாட்டை வச்சு அப்படியே டவுன் வச்சுட்டுருவான். டவுன் வச்சு கிளை கிளியர் பண்ணுறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வைங்களா கிளாக் டவர் போவேன். கிளாக் டவர் போனதப்புறம் ஒரு ஸ்குவாடே பார்ப்போம். ஒரு ஸ்குவாடே வேறு லெவலில் முடிப்பேன். பார்க்குறதுலாம் பார்த்தீங்கன்னா விஎஸ்எஸ் கிடைக்குது. இது என்ன அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா வைங்களேன் ஏகேக்கு செம்ம பவர் ஏற்றிடானுங்க போல. நானே ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஏகே இப்போ தான் வச்சு விளாண்டு பார்த்தேன். செம்மையாக பவர் செம்ம பவர் இருந்தது. ஏன்னா அடிக்கிறது ஃபுல்லாக ஹெட்ஷாட்டு வேறு லெவலில் போச்சு. ஏன்னா நடுவில் பார்த்தீங்கன்னா ஏகே கொஞ்சம் நல்லா இல்லாதமே சொதப்பினமே இருந்தது. சரி இப்போ பார்த்தீங்கன்னா ஏகேக்கு வேற லெவலில் பவர் ஏற்றி வச்சிருவாங்க. சரி இந்த இடத்துல கிளாக் டவரில் பார்த்தீங்கன்னா எனிமி இருக்கானான்னு நினச்சிக்கிட்டு நானும் சரி கிளாக் டவர் வரும் கிளாக் டவரில் எனிமி இருப்பான்னு நினச்சிட்டு நானும் சுற்றிக்கிட்டே இருப்பேன். கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்குவாடே வளைச்சிருவானுங்க. ஒரு எனிமி அவன் டீம்மேட் பார்த்தீங்கன்னா லாங்கில் இருப்பான். அவனை பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னை எங்கேருந்து அடிக்கிறான் தெரியல போல. நான் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்களா ஓடிக்கிறானா. சரி இவன் பார்த்தீங்கன்னா ஆங்கர்லேருந்து அடிக்கிறான் நினச்சிட்டு முன்னாடி க்ளோவல் போடுறான். பின்னாடி க்ளோவல் போடுறதுக்குள்ளே நம்ம பார்த்தீங்கன்னா அப்படியே ஹெட்ஷாட் வச்சு டவுன் வச்சிருவோம். சரி நைரி கேரக்டர் இல்லை, இதான் நமக்கு பெனிஃபிட். ஏன்னா க்ளோவில் போட்டு உடச்சிட்டு நம்ம டக்குன்னு கிளை கிளியர் பண்ணிடலான்ட்டு கிளை கிளியர் பண்ணுறதுக்குள்ளே டக்குன்னு நம்ம டீமேட் பார்த்தீங்கன்னா ஒருத்த முன்னாடி ஏற ஆரம்பிச்சிருவான். அப்படியே யாரா வந்துட்டு சரி இவனை நம்ம முன்னாடி வரும்போது அடிக்கலான்னு பார்த்தா டக்கு 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 டக்குன்னு ரஷ் பண்ண ஆரம்பிச்சிருவோம். அவரை டபுள் ப்ளட் வர வச்சிருக்கான். இங்கே பார்த்தீங்கன்னா M10ல பாதி ப்ளட் பார்த்தீங்கன்னா காத்திரி அடிச்சிட்டேன். எனக்கு வேறு ஹெல்த்து பார்த்தீங்கன்னா வேறு 20 ஹெல்த்து தான் இருந்தது. எப்படியே பார்த்தீங்கன்னா க்ளோவல் போட்டு எப்படியே தப்பிச்சு வந்துடுவேன். அவனுக்கு வேறு புக்கிங் கொடுக்கறதுனால பார்த்தீங்கன்னா ஒரு செகண்ட் ஸ்டக் ஆகுது. எனக்கு பார்த்தீங்கன்னா எனி நம்ம டீமேட்டு யாரா புக்கிங் கொடுத்துறாலே எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு செகண்டு பார்த்தீங்கன்னா ஸ்டக் ஆக ஆரம்பிச்சிருது. சரி மேலே வந்துட்டு டிமிட்ரியை போட்டு எப்படியாச்சும் மெட்கிட்லாம் போட்டு நிற்கலான்ட்டு நானும் வெயிட் பண்ணிட்டே இருப்பேன். சரி வெயிட் பண்ணுவோம் நம்ம வருவான்ட்டு பார்த்தா நினச்ச மாதிரி வரும். ஃபோர்த்து லெவல்ஸ்லாம் போட்டுக்கிறான் பாடி எப்படியாச்சும் அழுத்தி பிடிக்கணுண்டான்ட்டு இவனை பார்த்தீங்கன்னா அப்படியே அழுத்தி பிடிச்சி டவுன் வச்சுருவான். டிமிட்ரிலாம் போகிறதுக்குள்ளே டிமிட்ரி வந்து லோடாயிருக்குமா என்ன இலவும் தெரியல. சரி எப்படி அழுத்திடுவேன். சரி இவன் டீமேட்டு பார்த்தீங்கன்னா பின்னாடியே வந்திருப்பான் போல. சரி இங்கே பார்த்தீங்கன்னா நான் கரெக்டாக அந்த டைம் பார்த்து லோடு பண்ணி தொலைஞ்சிருவேன் எம்டனை அழுத்துறான்ட்டு. இவனையும் பார்த்தீங்கன்னா எப்படி எம்டனில் பார்த்தீங்கன்னா இவனையும் அழுத்தி பிடிச்சி முடிச்சுடுவேன். சரி கிள்ள கிளியர் பண்ணிட்டுலாம் இன்னும் ஒருத்தன் எங்கே இருக்கான் தெரியாமல் சுற்றிக்கிட்டே இருப்பேன். கடைசியில் பார்த்தீங்கன்னா அவன் டீமேட்டு ஹீல் கீழே ஹீல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேலே வந்திருப்பான் போல். எப்படி அவன் பார்த்தீங்கன்னா அங்கே இறங்கிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். சரி இறங்கிட்டு இருப்பானா என்னன்னு தெரியல. நான் வந்து விளாண்டுருக்கும் போது பார்த்தீங்கன்னா எதார்த்தமாக தான் போனேன். அப்புறம் ரெக்கார்டு கொடுக்கும்போது தான் பார்த்தீங்கன்னா அவன் இறங்கிட்டுருக்கான். ரெக்கார்டு இருக்கும்போது தான் நான் வந்து முன்னாடியே சொல்கிறேன் தெளிவாக இறங்கிட்டுருக்கான்ட்டு. அங்கே பார்த்தீங்கன்னா அவன் நான் ஃபஸ்ட்டு ஒருத்தன் அடித்த பார்த்தியில் அங்கே அவன் பார்த்தீங்கன்னா இறங்கிட்டு இருப்பான். நம்ம ஆள் பார்த்தீங்கன்னா நான் அடிச்சிக்கிட்டே இருப்பேன். எதுக்கெல்லாம் இவ்வளோ நேரம் அடிச்சோன்ட்டு இடம் இங்கே பார்த்தீங்களா அவ்வளோ நேரம் அடிச்சிட்டு இருப்பேன். வெறும் 20 டேமேஜ் கொடுத்து விமல்சன் பார்த்தீங்கன்னா கில்ல அடிச்சுட்டு போயிடும். சரி விடு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவன் டீமை எப்படியே முடிச்சாச்சு எப்படியே வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்குவாடை முடிச்சாச்சு. இந்த ஸ்குவாடை பிடிச்சினா மறக்காம ஓப்பின்னு ஒரு கமெண்ட் பண்ணிவிட்டுருங்க. ஏன்னா 20 ஹெல்த்தில் எப்படியே ரொம்ப நாளுக்கு அப்புறம் தப்பிச்சு வந்து 20 ஹெல்த்துலேருந்து எப்படியே அவங்க டீமே முடிச்சாச்சு. சரி லான்ச் பேட்லாம் போட்டால் அப்புறம் பீமா சக்தியில் பார்த்துட்டிங்கன்னா சரி லூட் அடிச்சிக்கலாம். ஏன்னா கீ வேறு வச்சுக்கிறோமா. சரி இன்னும் பங்கமாக லூட் அடிச்சுட்டு போயிட்டு எனிமி அடிக்கலான்டான்ட்டு நானும் லூட்லாம் ஃபோர்த் லெவல் வச்சுட்டு கிடைக்கிற இடத்துலலாம் இன்ஹேலர் மட்டும் பொறுக்கி வச்சுப்பேன். ஏன்னா இன்ஹேலர் வந்து நிறையா இருந்தால் நீங்கள் ஷார்ட் ரேஞ்சில் ஃபைட் எடுத்திங்கன்னா வைங்களேன் எனிமி ஈஸியாக அடிச்சிடலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா சார்ஜ் பூஸ்ட் எடுத்துலாம் M10 3 ஜிப்லாம் வேணாம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நான் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரேங்க் புஷ் பண்ணுறதை குறைச்சிட்டு டோர்னமெண்ட்டும் ஆடலான்ட்டு இருக்கிறேன். அதனால தான் பார்த்தீங்கன்னா நான் சார்ஜ் பூஸ்டில் ப்ராக்டிஸ் எடுக்கணுங்கிறதாக சார்ஜ் பூஸ்ட் எடுத்துக்கிட்டு ஏன்னா சார்ஜ் பஸ்ட்டுனா டோர்னமெண்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கும். M10லாம் 3 சிப்பு போட்டு அடிச்சிட்டு இருக்கிறதுக்குள்ளே சார்ஜ் பஸ்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா டக்கு டக்குன்னு எதனோ. ஏன்னா M10லாம் பார்த்தீங்கன்னா டோர்னமெண்ட் போயிட்டால் கன் ப்ராப்பர்ட்டி ஆஃப் பண்ணி வச்சுருவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா நம்ம சார்ஜ் பஸ்ட்டுனா கொஞ்சம் டேமேஜ் அதிகமாக போகும். M10 வச்சு அடிச்சிட்டு இருக்கிறதுக்குள்ளே சார்ஜ் பஸ்ட்டை வச்சு எப்படியாச்சும் நம்ம வேறு லெவல் பண்ணி விட்ருலாம். இங்கே பார்த்தீங்கன்னா என் டீம்மேட் விமல்சன் பார்த்தீங்கன்னா அடிச்சிட்டு இருப்பான். நாங்கள் இப்போ என் பழைய ஸ்குவாடு பார்த்தீங்கன்னா இப்போ தான் கொஞ்சம் வந்து சேர்ந்து விளாட ஆரம்பிச்சிருக்கிறோம். நானே விமல்சனு அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய பேர் இருக்கிறோம். என்ன இப்போ தான் பார்த்தீங்கன்னா பழைய ஸ்குவாட்லாம் பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஆயிருக்கிறோம். ஏன்னா விமல்சன் பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா சிஎஸ் புஷ் பண்ணிருந்தான். அவன் டாப் 1 அடித்தான் உங்களுக்கே தெரியும். நானே வீடியோ போட்டிருந்தேன். இப்போ தான் பார்த்தீங்கன்னா சிஎஸ் அவனை பார்த்தீங்கன்னா ப்ரோன்ஸ் இறக்கிட்டுச்சு போல். என்ன இப்போ எதுவும் 24 ஹவர்ஸ் விளாண்டுருந்ததுனாலே இல்லை என்ன 11 நாளும் தெரியல. இந்த கரீனா காரணங்க பார்த்தீங்கன்னா வைங்களேன்
சும்மா எசக்கு புசக்காக எதனா வேலையை பார்த்துட்டு போயிடறானுங்க. நல்லா விளாண்டுருக்கிறவனை போயிட்டு ப்ரோன்ஸில் கிரீன்ஸில் விட்டுட்டு போயிடறானுங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லெவல் ட்ராப் எடுத்துகிட்டு இருப்பான். சரி ஒருத்தன் தான் இருப்பான்னு வச்சு நானும் போயிட்டே இருப்பேன். கடைசியில் பார்த்தீங்கன்னா அங்கே ரெண்டு மூணு பேர் இருப்பானுங்க. என்னடா பண்ணுறதுட்டு நானும் போவேன். சார்ஜ் பிஸ்டல் வச்சு சார்ஜ் விடான்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு அடி அடிச்சுட்டு அவனுக்கு பார்த்தீங்கன்னா முக்காவாசி டேமேஜ் போயிடுச்சு. சரி கொஞ்சம் பின்னாடி போயிடலாம், அவனால் ஷார்ட் ரேஞ்ச் ஏற விட்டு அடிக்கலான்னு பார்த்தா விமல்சன் நல்ல வேலை பின்னாடி வந்து பேக்கப் கொடுத்துருவான். நான் முன்னாடி போய் நேடு போகலான்ட்டு பார்த்தா பைப்பில் உஷாராகிடுவான். உச்சாராகி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல குளோவல் போட்டோம். குளோவல் மட்டும் போடாமல் இருந்தாலும் கண்டிப்பாக அவன் செத்துருப்பான். சரி இந்த 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 பாம்பை தூக்கி போகலான்டான்ட்டு பார்த்தா கடைசியில் எனக்கு பெனிஃபிட்டாக போயிடுச்சு. அவன்கிட்ட பார்த்தீங்கன்னா நைரே கேரக்டர் கிடையாது. அவன் பார்த்தீங்கன்னா கிரனேட்லாம் தூக்கி போட்டுருந்தான். சரி கொஞ்ச நேரம் அவன் கிரனேட்லாம் வெடிட்டுனான்ட்டு சரி நம்ம குளோவலையும் உடைக்கலாம், ஏன்னா வைங்களேன் நான் குளோவலை உடச்சா டக்கு குளோவல் உடையன்ட்டு இவனை அடிக்கலான்ட்டு பார்த்தா இவனையும் பார்த்தீங்கன்னா நம்ம விமர்சன் பார்த்தீங்கன்னா ஓசி கிலோ போட்டுருவான். வந்ததுக்கு ரெண்டு கிலோ பார்த்தீங்கன்னா ஓசி கிலோ போயிட்டு போயிடுவான். சரி நம்ம அந்த மாதிரி கில்லர் அடிச்சாச்சு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம டீம்மேட் வந்து ஓசி கிலோ அடிச்சாலும் பிரச்சனை இல்லை, நமக்கு ஃபுல் ப்ளஸாக என்ன நினச்சிட்டு போயிடுவான். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த டவுன் பாயிண்டே எடுக்கிறதுல, ஏன்னா நான் ரெண்டு நாளுக்கு அப்புறம் வந்துட்டு அது மறந்தே போயிடுச்சு. இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா டவுன் பாயிண்டே எடுக்காமல் எனக்கு கம்மியாக தான் ப்ளஸ் ஆகும். என் டீமேட்லாம் டவுன் ஆகிறாங்க. சரி செத்துருவாங்கன்ட்டு சரி நம்ம செத்துருவாங்க நம்ம போயிட்டு ரிவ்யூ பண்ணிட்டு பாயிண்டாக சேர்த்துக்கலான்னு பார்த்தா எல்லாம் டிமிட்ரி கேரக்டர் வச்சு டக்கு டக்கு டக்குன்னு ஏழுந்திருக்கிறானுங்க. இந்த சோனியா கேரக்டர் டிமிட்ரி கேரக்டர்லாம் வச்சுக்கிட்டு உயிர் எடுக்கிறானுங்கப்பா. சரி இங்கே ஸ்கோப் போட்டால் இங்கே ஒரு எனிமி இருப்பான், இவனையும் பார்த்தீங்கன்னா எப்படி ஹெச்ஆர்ட் வச்சு டவுன் வச்சுடுவேன். சத்தியமாக இந்த ஏகே வந்து நான் ரொம்ப நாளுக்கு அப்புறம் எடுத்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஆனால் எடுத்து யூஸ் பண்ணதப்பம் தான் தெரியுது இந்த அளவு பவர் ஏற்றிருக்கானுங்கன்ட்டு. ஆனால் உண்மையிலுமே பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் அடிக்குது ஏகே. நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள் எந்த ஏகே வந்தாலும் யூஸ் பண்ணி. எனக்கு பிடிச்சதெல்லாம் பார்த்தீங்கன்னா டிராக் இந்த ஏகே விட டிராகன் ஏகே தான் பிடிக்கும். உங்களுக்குலாம் என்ன ஏகே பிடிக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். லைவ் சேனல் லிங்க்கும் பார்த்தீங்கன்னா கமெண்டில் பின் பண்ணிச்சுனா அதையும் பார்த்தீங்கன்னா அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நாள் லைவ் போடவே இல்லை. அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனு கொஞ்சம் கோளாறுனால தான் வந்து லைவ் போட முடியாமல் போச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நான் டெய்லியும் லைவ் போட பார்க்குறேன். அதுக்கப்புறம் சீசன் ஸ்டார்டிங்லேயும் பார்த்தீங்கன்னா ரேங்க் புஷ் பண்ணுறது ஃபுல்லாக லைவ் போடலாமா வேணாமான்னு கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுறதா பொறுத்தா இருக்கும். அதேமாரி நான் லைவ் ஸ்டார்டிங்கில் வந்து லைவ் போட்டேன்னா வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுறது வந்து என்னால் வந்து பார்ப்பேன். ஆனால் அதுக்கு ரிப்ளை பண்ண முடியாது, ஏன்னா நான் ஸ்டார்டிங்கில் ஒரு ப்ரெஷரோட விளாண்டு கிடப்பேன். அதில் பார்த்தீங்கன்னா என்னால் வந்து கமெண்ட் பண்ண முடியாது. ஏன்னா இன்னும் கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னா சீசனும் ஸ்டார்ட் ஆக நினைக்கிறேன். இன்றைக்கி டேட் வந்து ஒரு 14ஆம் தேதியா 15ஆம் தேதியா அது இன்னும் கொஞ்ச நாள் சீசனும் ஸ்டார்ட் ஆக போகுது. அதனால் பார்த்தீங்கன்னா அதுக்கு தான் ரெடி ஆகிட்டுருக்கோம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டோர்னமெண்ட் ஆடி சும்மா ப்ராக்டிஸ் எடுத்து ரேங்க்டு மேட்ச் விளாண்டுருக்கோம். ஏன்னா டோர்னமெண்ட்லாம் ஆடிட்டு ரேங்க்டு மேட்ச் விளாண்டா நமக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் விளாட்றதுக்கு. அதனால் பார்த்தீங்கன்னா இனிமேல் டோர்னமெண்ட்டு ஃபுல்லாக ஆடிட்டு இருக்கலான்ட்டு ஒரு பிளான் போட்டு வச்சுருக்கிறோம் என் ஸ்குவாட்லாம். இனிமேல் டோர்னமெண்ட் வீடியோவும் போடுவேன், அப்புறம் இந்த ரேங்க்டு வீடியோவும் போடுவோம். அதுக்காக ரேங்க்டு வீடியோ போட மாட்டேன் நினச்சிடாதீங்க. டெய்லியும் ரெண்டு வீடியோ போட்டாலும் அதில் ஒரு வீடியோ ரேங்க்டு ஒரு வீடியோ டோர்னமெண்ட் வீடியோ கண்டிப்பாக இருக்கும். சரி அப்படியே இங்கே நம்ம 9 கிலோ அடிச்சாச்சு. இன்னும் ஒரே ஒரு சோலோ பீஸ் இருப்போம். அவனை எங்கடான்னு தேடிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வைங்களேன் அவன் நம்ம சரி எப்படியாச்சும் அடிச்சு ரவுண்டாக 10 கிலோ அடிச்சிடலான்ட்டு நானும் என் டீம்மேட்டை கேட்டே இருப்பேன். என்னான்னு தெரியல மைக் ஆன் பண்ண மாட்டானுங்க விமர்சனை தவிர மற்ற ரெண்டு பேருமே மைக் ஆன் பண்ண மாட்டாங்க இந்த மேட்ச். சரி நம்மளும் கிள்ளி கேட்டிருப்போம் மைக்கு ஸ்பீக்கர் ஆஃப் பண்ணி வச்சுட்டாங்களா என்ன இலவும் தெரியல. எப்படியோ பார்த்தீங்கன்னா அந்த தீப்பிங்கிறவங்க அடிச்சு எப்படியோ போயோ போட்டுருவாங்க. சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, போயோ போட்டால் போதும்னான்ட்டு எப்படியே விட்டுருவான். சரி இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துட்டு சப்ஸ்கிரைப் கொடுத்துருக்கு பாருங்கள். டாடா பாய், லவ் யூ அண்ட் டேக் கேர். நெக்ஸ்ட் வந்து ஒரு வெறித்தனமான வீடியோ செஞ்சிக்கலாம். பாய் கைஸ்.